அற்புத மூலிகை கவிழ்துன்பை குளிர்காலத்தில் உடல் சேதத்தின் தீவிரம் அதிகமாக காணப்படுவதால் நுண்ணிய இரத்த குழல்களும் தசைகளும் தசைநார்களும் சுருங்கி சற்று இறுக்கத்துடன் காணப்படுகின்றன நம் உடல் பாகங்களை அசைத்து நாம் செய்யும் சில பணிகளுக்கு ஏற்றவாறு தசை சீராக சுருங்கி விரியாததால் சில இடங்களில் தசைகள் இறுக்கமடைகின்றன கழுத்து தோல்பட்டை விழா முதுகு இடுப்பு முழங்கால் மற்றும் கணுக்கால் பகுதிகளில் உள்ள எலும்புகளில் ஏற்படும் தேய்மானம் சவியின் பலகீனம் ஆகியவற்றாலும் தசைப்பகுதிகள் மற்றும் எலும்பு இணைப்பு பகுதிகளில் அடிபடுதால் ஏற்படும் வீக்கத்தாலும் அந்த இடங்களில் வலி ஏற்படுகிறது தசை வலி பெரும்பாலும் குளிர்காலத்தில் அதிகரித்து காணப்படுகிறது உடல் தோன்றும் பல வகையான தசை வலிகளை நீக்கி உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் அற்புத மூலிகை கவிழ்த்துன்பை கவிழ்துன்பையை கழுதத் என வேறு பெயராலும் அழைக்கப்படுகிறது கவிழ்துன்பை இலைகள் நறுமணம் கொண்டவை இலை மற்றும் ஏரிலுள்ள எக்ஸா கோசின் எக்ஸா கோசினாய் அமிலம் எஸ்டர் ஆகியன தசை இறுக்கத்தை போக்கி திசுக்களின் இயல்பான செயல்பாட்டை ஊக்குவிக்கின்றன கவிழ்த்துன்பை செடியை எடுத்து சுத்தம் செய்து அனைத்து பாகங்களையும் சிறு துண்டுகளாக வெட்டி கொண்டு இருபத்தைந்து கிராம் அளவு எடுத்து ஐநூறு மில்லி நீரில் போட்டு காய்ச்சி நூற்றி இருபது மில்லியாக பின் வடிகட்டி காலை மற்றும் மாலை உணவுக்கு முன் குடித்து வர மூட்டு இணைப்பு மற்றும் தண்டுவட பகுதிகளில் ஏற்படும் வலி மற்றும் வீக்கம் நீங்கும் கவிழ்துன்பை இலைகளை இடித்து ஐந்து மில்லி எடுத்து அத்துடன் இஞ்சிச்சாறு ஐந்து சொட்டுகள் கலந்து அதிகாலை வெறும் வயிற்றில் அறிந்து வர மூச்சுப்பிடிப்பு நீங்கும் கடுமையான வலியுள்ள இணைப்பு பகுதிகளில் கவித்துன்பை வேரை வெந்நீர் விட்டு மைய அரைத்து பசைபோல் செய்து பூசி வர வலி நீங்கும் வீக்கம் மற்றும் எந்த வலி வந்தாலும் கழுத்தும்பையை பயன்படுத்தி நலம் பெறுவோம்